ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கு. பெங்களூரில் எங்கன்னா மெஜஸ்டிக் இருக்குல்ல, மெஜஸ்டிக்கில் வந்து ஸ்லிப்பர் மார்க்கெட்டு சித்பெட்டில் இருக்கு, அங்கே இருக்கிறது தான். நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ரெண்டுமே ஸ்பெஷல் நம்மளுக்கு என்னன்னா இம்போர்ட்டர் ஷூ. நம்ம கிட்ட இம்போர்ட்டர் ஷூ தான் எல்லாமே, இந்தியன் மேக் எதுவுமே கிடையாது, இம்போர்ட்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டர் தான். இம்போர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், லைட் வெயிட்லேருந்து ஈவே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி அந்த மாதிரி மாடல் நிறைய இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியிலேருந்து டிஃப்ரெண்ட்டான இது பண்ணுறது எல்லாம் இம்போர்ட்டட் ஷூனாலே ஒரு இது தான். பயங்கரமா இது ஒரு கலர்ல இருக்கும், இது ஒரு கலர் இருக்கும், ஆனா ஒரே பேர் தான். ஓ, பேரா இது? ஆமா. நான் இப்போ இம்போர்ட்டர் ஷூ பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் ப்ரோ. ஏன்னா வந்து இந்தியன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ்டிங் வரும், ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் தான், பேஸ்டிங்கே வராது. ஓகே, அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு, ஃபுல்லா அப்படி வச்சு மோல்ட் பண்ணிடுவாங்க. Black வந்து இந்த மாதிரி கலரா மாறிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூருக்கு தான் வந்திருக்கோம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இம்போர்ட்டட் ஷூ ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸு. இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும்னா, நீங்கள் பெங்களூரில் ரணசிங்பேட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோடு, அதில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரெக்டாக சைனாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வாங்கி நம்மளுக்கு கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி ஷூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த கிவ்அவே என்னென்னு உங்களுக்கு தெரியும். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேட் பாய்ஸ் ஷூ ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் ப்ரோ இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பெங்களூர் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கு. பெங்களூரில் எங்கன்னா மெஜஸ்டிக் இருக்குல்ல, மெஜஸ்டிக்கில் வந்து ஸ்லிப்பர் மார்க்கெட்டு சித்பெட்டில் இருக்கு, அங்கே இருக்கிறது தான். நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ரெண்டுமே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் நம்மளுக்கு என்னன்னா இம்போர்ட்டர் ஷூ. நம்ம கிட்ட இம்போர்ட்டர் ஷூ தான் எல்லாமே, இந்தியன் மேக் எதுவுமே கிடையாது, இம்போர்ட்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டர் தான். இம்போர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், லைட் வெயிட்லேருந்து ஈவே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி அந்த மாதிரி மாடல் நிறைய இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியிலேருந்து டிஃப்ரெண்ட்டான இது பண்ணுறது எல்லாம் இம்போர்ட்டட் ஷூனாலே ஒரு இது தான் ப்ரோ. ஓகே, நல்லா போயிட்டுருக்கு நம்மகிட்ட. ஓகே, இப்போ இம்போர்ட்டட்னா எங்கேருந்து நீங்கள் இம்போர்ட்? சைனா ப்ரோ. சைனா தான் டேரெக்டாக, நாங்கள் சைனாலேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ மற்ற இது இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லியில் இறக்கி மும்பையில் இறக்கி நம்ம கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், டேரெக்டாக மேனுஃபேக்சர். ஆமாம், டேரெக்டாக நம்ம மாடல் சொல்லிவிட்டு அந்த மாடல் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஓகே, ஸோ நார்மலாக என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு உங்ககிட்ட? இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட ப்ரைஸ் ரொம்ப கம்மி ப்ரோ, 350 ஹோல்சேல் ஸ்டார்ட் ஆகுது. 350 அதே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா 500 இருக்கு. 500 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸுக்கு மட்டுமா இல்லை கேர்ள்ஸ்க்கும் வச்சிருக்கீங்களா? மென்ஸுக்கு மட்டும் தான், மென்ஸுக்கு மட்டும் தான் நம்ம ஷாப்பில். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் தான், பேட் பாய்ஸும் சொல்கிறோம், பாய்ஸுக்கு மட்டும் தான் ப்ரோ. ஓகே, ஸோ கேர்ள்ஸ்க்கு இல்லை, ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே சரி ப்ரோ, இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் ப்ரோ, பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 350 ப்ரோ. எல்லாமே 350 ஹோல்சேல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஓகே, எது இது இப்போ 350 இம்போர்ட் ஷூ கிடைக்கிறது ரொம்ப ரேர் ப்ரோ. ஆமாம், எப்படின்னு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இம்போர்ட் ஷூ அப்படி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600-700 தான் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே 350 தான், 350 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 அந்த மாதிரி ரேஞ்சு தான் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸு.
இதெல்லாம் 400 எல்லாமே 400 ப்ரோ அவ்வளவுதான் சைஸ்ல என்னென்ன சைஸ் சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-10 ப்ரோ 6, 7, 8, 9, 10 வரும் அப்படி உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஹோல்சேல் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அந்த 6 பீஸ் இல்லை 5 பீஸ் செட் வரும் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நான் தருவோம் நாங்கள் ப்ரோ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கொரியரும் பண்ணலாம்னு இருக்கோம் ப்ரோ ஆன்லைன்லையும் பண்ணலாம்னு இருக்கோம் நீங்கள் கஸ்டமர் என்ன தேவைப்படுது அப்படின்னா நான் இங்கே இல்லை நான் கொஞ்சம் வெளியே தூரமாக இருக்கேன் அப்படின்னா கூட நாங்கள் கொரியரில் கூட போட்டுருவோம் அவங்களுக்கு ஒரு ஷீ இருந்தால் கூட நீங்கள் கொரியரில் நாங்கள் போட்டுவிடுவோம் அதெல்லாம் போட்டுவிடுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது ப்ரோ இப்போ இந்த சேனலில் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன் பார்த்துட்டு வந்து ஒரு மாதம் முன்னாடி நம்ம போட்டிருப்போம் ஒரு மாதம் கழிச்சு அந்த கலெக்ஷன் கேட்டால் இருக்காது ஏன்னா எங்ககிட்ட எப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஒரு இன்னைக்கு பாக்குற நாளைக்கு அந்த ஷூ இருக்குமான்னு இல்லை தெரியாது அதுக்காக தான் ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஷூ கலெக்ஷன் இருந்தா நீங்க எடுத்துவீங்க ஆமா இல்லைன்னா அப்போ அந்த டைம்ல என்ன கலெக்ஷன் இருக்கோ அதை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகே ப்ரோ ஸோ இதெல்லாம் 350 இது 400ல இருந்து ஆகும் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரோ இதை பாருங்க ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவா மெட்டீரியல் வரும் இது இந்த ஷூவே பாருங்க லைட் வெயிட்டா இருக்கும் வெயிட் பார்க்கறதே உங்க லுக்கு பயங்கரமா இருக்கும் ரீட்டெயிலியா ப்ரோ அதுதான் ப்ரோ ஈவா மெட்டீரியல் இது இது இம்போர்ட்டட் ஷூ மட்டும் தான் ப்ரோ இந்த மாதிரி வரும் இந்தியன் மேக்ல எதுவுமே வராது ஒண்ணுமே இல்லையா வெயிட்டே இருக்காது ப்ரோ ஓகே இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 சம்திங் அந்த மாதிரி ரேட் வரும் உங்களோட பாருங்க இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு வெயிட்டே இல்லை ப்ரோ இதெல்லாம் சூப்பராக இருக்கு ஷூ இதெல்லாம் கையில் ஒன்றுமே இருக்காது சில பேர்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் லைட் வெயிட்டா தான் கேட்பாங்க அந்த மாதிரிக்காக பாருங்க ப்ரோ இதான் ஜார்டன் மாடல் நைக்ல பாத்தீங்கன்னா ஜார்டன் மாடல் வருது இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ல இருக்கும் இது ஒரு கலர் இருக்கும் ஆனா ஒரே பேர் தான் ஓ பேரா இது ஆமா பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க யூனிக்கா இருக்கு ஸோ இந்த கலர் வந்து இங்க வருது இந்த கலர் இங்க வருது அப்படியே ரெண்டுமே ஒரே பேர் தான் ஆனா நிறைய பேருக்கு வந்து கலர் வேறமா இருக்கு வேற பேர் நினைப்பாங்க ஜார்டன் டைப் நல்லா மூவ்மெண்ட்ல இருக்கு நல்லா இருக்கு பாருங்க ஸ்னீக்கர்ஸ் இது இதுவும் நல்லா இருக்கும் அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த பாருங்க சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கலெக்ஷன்லாம் வெயிட்டே இல்லை இந்த ஷூலாம் அதான் ஹைலைட்டு இதை பாருங்க இந்த ஷூ பாருங்க கீழே பாட்டமே வேற மாதிரி இருக்கும் சூப்பர் ப்ரோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது இதெல்லாம் வந்து 800 வரும் 800 உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் நான் எங்கேயுமே பார்க்கல இங்கே தான் பார்க்குறேன் இங்கே பாருங்க இந்த ஷூ பாருங்க வா மான்ஸ்டர் இது பார்த்தீங்கன்னா அடிதாஸில் ஈஸி மாடல் சொல்லுவாங்க ப்ரோ ப்ரோ இன்னொரு விஷயம்னா நாங்கள் பிராண்டு பண்ணுறது இல்லை சரிங்களா பிராண்டே கிடையாது ஏன்னா பிராண்ட் இல்லீகல்னால நாங்கள் பண்ணுறது கிடையாது சரி இந்த எல்லாமே நாங்கள் இன்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணுறது இது இது எங்களோட ஷூ இது ஓகே இந்த கலெக்ஷன் வந்து வேறு இடத்துலையும் நாங்கள் டிஸ்பிள் இப்போ சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னை கேரளா அப்புறம் ஆந்திரா இங்கே பெங்களூர் ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் ப்ரோ ப்ரோ குவாலிட்டி பொறுத்து அதுதான் ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து பிராண்டட் இல்லை சொல்லிட்டீங்க ஸோ டவுட் இருக்கும்ல அதில் வேற நீங்கள் 350ல இருந்து நீங்கள் கொடுக்குறீங்க இம்போர்ட்டட் ஷூ இப்போ இப்போ என்ன என்ன விஷயம்னா இப்போ இம்போர்ட்டட் ஷூ பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் ப்ரோ ஏன்னா வந்து இந்தியனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் தான் பேஸ்டிங்கே வராது ஓகே அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி வச்சு மோல்ட் பண்ணிடுவாங்க மோல்ட் பண்ணி மிஷின் மோல்டிங்னால உங்களுக்கு பேஸ்டிங் வராது சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியன் ஷூ பொறுத்த வரைக்கும் லைட்டாக தண்ணி போட்டுன்னு பிச்சுட்டு வந்துடும் அது இந்த மாதிரி ஆகாது இது தனியாக வந்துடும் இதான் வந்துடும் அந்த மாதிரி ஆகாது இது மோல்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கம் மாதிரி ஒட்டி இருக்கும் பேஸ்டிங் மட்டும் கிடையவே கிடையாது ஃபுல்லாக இம்போர்ட்னால அந்த ரேட் அது மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த ஷூலாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாவ் வேற லெவல் ப்ரோ இதெல்லாம் இது பாருங்க நீங்களாம் யூனிக்காக ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரீட்டெயிலில் வந்து இப்போது டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஷூ வேணும்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க பூட் மாடல் பூட் மாடல் இதெல்லாம் கேரளாவில் நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ சம மூமெண்ட்டில் இருக்குது கேரளாவில் இப்போதுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து கேரளாவில் தான் கேரளா நல்லா போயிட்டுருக்கு ஓகே இந்த பாருங்க இதெல்லாம் நியூ பேலன்ஸ் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிராண்டோட இது ஓகே பிராண்ட் நேம் வராது நேம் வராது அதே 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 மேக்கில் ஆமாம் அது எப்படி இருக்கோ அந்த மாடல்லாம் வந்துடும் இது எல்லாமே எங்களோட இன்புட் தான் ப்ரோ இது ஜார்டனு ஜார்டன் நல்லா இருக்கு ப்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சிருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோ நம்ம கொஞ்சம் பேட் பாய்ஸ்னு பேர் வச்சிருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல சூப்பர் ஒரே மாதிரி எல்லாரும் கொடுக்கறது நம்ம கொடுத்துட்டு அப்புறம் பேட் பாய்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ப்ரோ இது பாருங்கள் அதில் இன்னும் நீங்கள் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பிளாக் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட் கலரில் பார்த்துருப்பீங்க இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அதே மாடலில் பிளாக் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த பாருங்க ப்ரோ இப்போ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட்னு சொல்லுவாங்க எப்படின்னா வந்து ஃபோன் ஃப்ளாஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் நம்ம ஹைவேலாம் ஓட்டும் போது ஒரு லைட் இருக்கும்ல ஆமாம் அந்த லைட் பட்டுச்சுன்னா அப்படி கலர் மாறும் இது டோட்டலாக ஆமாம் டோட்டலாகவே இந்த சூப்பர் Thank you.
பிளாக் வந்து இந்த மாதிரி கலரா மாறிச்சு. சூப்பர் ப்ரோ. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இந்த ஃப்ளாஷ் தான் ஃபோனோட ஃப்ளாஷுக்கும், அப்புறம் ஹைவேல அந்த ஒரு லைட் இருக்கும்ல, அந்த லைட்டுக்கும் அந்த லைட் இது பட போதும் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோ. லைட் வெயிட்டே பாருங்க, வெயிட்டே உங்களுக்கு இல்லை, வெயிட் கம்மியாக இருக்கு ப்ரோ. நிறைய ஷூ அப்படி தான் ப்ரோ இருக்கும் நம்மகிட்ட, லைட் வெயிட் தான். கண்டிப்பாக போடுறதே தெரியாது இந்த ஷூலாம் போட்டு. கண்டிப்பாக ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த கலர்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கலர் ஷூலாம் நிறைய சென்னையில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ப்ரோ. இந்த ஷூலாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? இதெல்லாம் உங்களுக்கு 600 தான் ப்ரோ. 600 வருது. நான் பாருங்கள் இந்த ஷூ பாருங்கள், இதெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். முரட்டு சிங்கிள் போட வேண்டிய ஷூ நினைக்கிறேன். இது வேறு லெவலில் இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது ஷூ. இது ஏதோ ஒரு 4-5 வருஷத்துக்கு கூட நீங்கள் போட்டு அடிக்கலாம். கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்குது ஷூ. இது பாருங்கள், இது பாருங்கள், இதுவும் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே மோல்டடு தான். ஸோ அதனால் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. தைரியமாக நீங்கள் வாங்கினோன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் கூட பண்ணிவிடுவாங்க. இப்போது ரீட்டெயிலில் வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முன்னாடி வந்து ஹோல்சேலுக்கு மட்டும்தான் டெலிவரி, ரீட்டெயில் கிடையாது. ரீட்டெயில்னால் டைரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீட்டெயிலில் வந்து இந்த டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ப்ரோ நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து டைரெக்டாக சைனாவிலேருந்து மேனுஃபேக்சரிங்கு இதுலேருந்து எடுக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ப்ரைஸ் என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து கம்மி தான், இங்கே வந்து டைரெக்டாக எடுக்கிறதுனால அந்த ப்ரைஸுக்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைனா ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. இது பாருங்கள், இப்போ அந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சன்லைட் ஷூ. அது இப்போது எப்படி இருக்குது, இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க. ஆமாம், அப்படியே நீங்கள் சன்லைட்டில் போனீங்கன்னா கலர் மாறிடும். அப்படியா? நம்ம டோட்டலாக அப்படி பார்க்கலாமா? லைவ் பார்க்கலாம். அப்படி வாங்க. என்ன ப்ரோ, ஒயிட் பிங்க் ஆயிடுச்சு. அதுதான் ப்ரோ, இதுதான் சன்லைட் ஷூ. இது அப்படியே மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் உள்ள இருந்தோன்னா மறுபடியும் அது கலர் ஒயிட்டாக மாறி ஒயிட் எடுத்துக்கும். வேற லெவல் ப்ரோ. இது இது எவ்வளோ ப்ரோ வருது? இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 இருக்கு ப்ரோ. 900 இருக்கு. இப்போ அங்கே ஒயிட் ஆயிடுச்சு பாருங்க, மேஜிக் காட்டிட்டு இருக்காரு ப்ரோ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷூலாம் நம்ம பார்க்கறோம் ப்ரோ. உண்மையா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம், வேற லெவல் சொல்லலாம். இந்த பாருங்க ப்ரோ, இந்த ஷூ பாருங்க, இதெல்லாம் லைட் வெயிட் ஷூ. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அப்படியே போட்டுருக்கிறதே தெரியாது. பார்க்கும்போது தான் ஹெவியா இருக்கு. அதான் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கா? நான் வெயிட்டே இல்லை, சுத்தமா வெயிட்டே இல்லை. இந்த பாருங்க, இந்த ஷூ பாருங்க, இதுன்னு டிஃப்ரெண்டா இருக்கும். வெறித்தனமான கலெக்ஷன்லாம் நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. வேற லெவலு இதெல்லாம். அப்படியே வாங்க, உங்களுக்கு ஈஸி மாடல் காட்டுறேன். அதை பாருங்க, இது நல்ல மூமெண்ட்டில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு $4,000 ப்ரோ, ஒரிஜினல் அடிதாஸ் மாடலில் $4,000. இது கிட்டத்தட்ட நம்ம மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வந்துடும். இது இதுவா? ஆமாம், சீரியஸா ப்ரோ. அடிதாஸ் ஈஸி மாடல்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு, இதெல்லாம் பாருங்க. ஓகே, ஒயிட்டு பிளாக்கு. ஸோ அது பியூர் ஒயிட்டா? ப்ளவிஷாக இருக்கு. ஆமாம், அது பேச்சு கிரே, பிளாக், ஒயிட்டு. ஸோ டோட்டலாக 4 கலர்ஸ். இது எவ்வளோ ப்ரோ வருது? இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 தான் ப்ரோ. அவ்வளோதான், 1.5 லட்சம் ஷூ ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதான் நம்ம கிட்ட. ஓகே, நேம் மட்டும், பிராண்ட் நேம் மட்டும் இருக்காது, டிட்டோ அதே மாதிரி தான். மற்றபடி அதே மாடல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஈஸி மாடல் அடிதாஸில், இது ஈஸி மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஷூ பாருங்க ப்ரோ, இந்த ஷூ சூப்பராக இருக்கும். நைக் மாடல் தான் இதுவும், நைக்கு. ஓகே, கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நியூ பேலன்ஸ் மாடல் அது, இல்லை நியூ கலெக்ஷன்ஸு. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கலெக்ஷன் வந்து அப்புறமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி சொல்ல முடியாது. இருந்ததுன்னா லக்கு தான், மேக்ஸிமம் 2 டேஸில் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்கிறாரு. ஏன்னா அப்படி வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு, ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க வெறித்தனமாக தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெயிட்டே இல்லை, அப்படி இருக்குது ஷூஸ் எல்லாமே. ஸோ அதனால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா அப்போது அந்த டைமில் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. பிரிண்டட்லாம் பாருங்கள் ப்ரோ, பிரிண்டட்லாம் இன்னும் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது.
ஃப்ரண்ட் ஸ்லிப்பர் இது. இதெல்லாம் நல்ல மூமெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வருது? இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 350 தான் ப்ரோ. 350 இது கொஞ்சம் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கும். சாஃப்டா நீங்க யூஸ் பண்ணாலும் காலில் போட்டாலே ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆடா இல்லை, நார்மலா இதெல்லாம் கொஞ்சம் ஆடா இருக்கும். இது ஆக்சுவலி சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இது பிரிண்டடு, இதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் எல்லாமே 350 இல்ல? ஆமா எல்லாமே 350 தான். ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 350, ரீட்டெயில்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ் ஒரு 100 ரூபாய் டிஃபரண்ட் வரும் ப்ரோ. அதுதான் ஓகே. இப்போ ஹோல்சேல்னா மினிமம் எவ்வளோ எடுத்தா நீங்க ஹோல்சேல் ப்ரோ? ஹோல்சேல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா செட்டு வரும் ப்ரோ, 6-10 வரும். 6, 7, 8, 9, 10 ஃபைவ் பீஸ் இல்லைனா 6 பீஸ் வரும் செட்டு. ஒரே மாடல் சேம் மாடலில் அந்த சைஸஸ் ரேஷியோ வரும். சைஸ் ரேஷியோவில் வந்து 6 பீஸ் இல்லைனா 5 பீஸ் வரும் உங்களுக்கு. அதுவே ரீட்டெயில்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நான் கொடுத்துருவோம். அது இப்போ பெரிய சைஸ் கேட்டால் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம வீட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் வரும். 11 வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் வரதுலாம் எனக்கு கஸ்டமர் கேட்குறாங்க. ஓகே, அதனால என்ன பண்ணுறோம், கொஞ்சம் 11 கொடுத்துட்ருக்கோம். இப்போ இப்போ வந்து சைஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த சைஸ் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமருக்கு? அது ப்ரோ அரேஞ்ச்லாம் இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கும். ஆல்ரெடி இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக சைஸஸ் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன சைஸ் தேவையோ அது இருக்கும். அப்போ வந்து அவங்க கேட்குற மாடலில் சைஸ் இல்லைன்னா கூட அந்த சைஸில் என்ன இருக்கோ நாங்கள் அதை கொடுப்போம். ஓகே, அந்த மாதிரி நாங்கள் போட்டோம். ஆனால் சைஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இல்லாமலாம் இருக்காது ப்ரோ, கண்டிப்பாக நாங்கள் அதை கொடுத்துட்டே இருப்போம். நாங்கள் ஏன்னா கஸ்டமருக்கு தேவை தான் ப்ரோ, எங்களோட தேவை. கஸ்டமர் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சின்ன சைஸஸ் ஓகே கிடைக்கும், பட் பெரிய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 11 மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைனா நாங்கள் இம்போர்ட் பண்ணுற ஷூ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 10 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வரும். 11, 12 கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான், எப்பவுமே கஷ்டம் தான். சொன்னால் எப்படியா ரெடி பண்ணியாச்சு நாங்கள் தருவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, க்ராக்ஸ் பாருங்கள், இதெல்லாம் க்ராக்ஸ் டைப் இது, இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இது எவ்வளோ ப்ரோ வருது? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 தான் ப்ரோ. 350 தான். ஆமாம், இந்த பாருங்க, இந்த மாடல் பாருங்கள், இது கலரே வர மாதிரி இருக்கும். கலர் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே மேட்சிங் கூட போடலாம் போல ஷர்ட் பாருங்க. இந்த க்ராக்ஸு இது எல்லாமே க்ராக்ஸ் மாடலு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வெயிட் அதிகமாக இல்லை, லைட் வெயிட், ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஒயிட் பாருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் 11 வரைக்கும் இருக்குது ப்ரோ. 11 வரைக்கும் இருக்கு? 11 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ பியூர் ஒயிட்டுங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? இதெல்லாம் கம்மி தான் ப்ரோ, 250 தான் வருது. 250 தான் வருது. ஸோ லைட் வெயிட், வெயிட்டே இல்லை, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஷூ பாருங்க, நிறைய மாடல் இருக்குது ப்ரோ, நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல் நிறைய இருக்குது. அப்படியே பியூர் ஒயிட் நல்லாயிருக்கு. இந்த ஷூ பாருங்கள், இதெல்லாம் கையில் இப்போ காலில் போட்டிருக்கிறதே தெரியாது. அதான் லைட் வெயிட்டு. ஸோ மேக்ஸிமம் லைட் வெயிட்ஸ் தான் இங்கே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு ஷூ எல்லாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டிங்கன்னா. ரொம்ப ஆடாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி சைஸஸும் உங்களுக்கு பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க. க்ராக்ஸு இது பாருங்கள், பிராண்டாக இருக்குது பாருங்கள். இது அந்த உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது, நல்லாயிருக்கு. ஓ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, இதை பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரோ, இன்னும் வந்து இதுக்கு போகல, சென்னைக்கு இன்னும் சப்ளை ஆகலை, கேரளா மட்டும் தான் எடுத்து, கேரளா மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ப்ரோ வருது இது? இது உங்களுக்கு 450 வரும் ப்ரோ. 450 பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. கேரளாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம சென்னை ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வாங்குங்க, இது நம்மளும் ட்ரெண்ட் பண்ணுங்க. ரெண்டு மூணு கலர்ஸ் வரும், கலர்ஸு வேறு வேறு கலர்ஸ் நல்லா இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா போட்டிருக்கிறதே தெரியாது ப்ரோ, அந்த அளவுக்கு லுக் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இது எவ்வளோ ப்ரோ வருது? 350 ப்ரோ. 350 ரீசனபிள் ப்ரைஸுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்காது. மாடல் நிறைய மாடல் நிறைய இடத்துல நிறைய இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்று பார்க்க நம்மளுக்கு அப்படி இருக்குது மாடல்ஸ் எல்லாமே. நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருவீங்களா? ஸோ ப்ரோ வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதிலேருந்து கூட செலக்ட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. இப்போ ரீட்டெயிலில் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது பாருங்கள். ஸோ பார்க்க பார்க்க ஒன்று ஒன்று அப்படி இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, வெயிட்டே இல்லை இதில், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் ப்ரோ இந்த ஷூலாம் பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர்ஸே பாருங்க, பாருங்க, இதெல்லாம் வெளியே கிடைக்குமா எனக்கு தெரியல. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நைக்கில் வந்து ஜாயர் இடுவது. இது ஒரிஜினலே பார்த்தீங்கன்னா 35,000 ஸ்டார்டிங். ஒரிஜினல் 35, நம்ம ப்ரைஸ் எவ்வளோ? இது நம்மள்கிட்ட வந்து 450. நீங்கள் இதே ஒரிஜினல்
இது போனீங்கன்னா 35,000 வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இங்கே நிறைய பேர் அவ்வளோலாம் வச்சு வாங்க முடியாது. ஸோ அதே மாடலு, பிராண்ட் அதே கிடையாது, அதே மாடலில் இம்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து 450. இந்த ஒரு இது பாருங்க, இதெல்லாம் ஒயிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி பாருங்கள், மல்டி கலர் வருது, ஒயிட் வித் லைட் க்ரீனு, ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஷூ பாருங்கள், இது பாருங்கள், கோல்டு கலரில் வருது, பிளாக் வித் கோல்டு, இது ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் கலரு. இந்த பாருங்கள், இந்த ஷூ பாருங்கள் ப்ரோ, இதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், ஏன்னா இதெல்லாம் வந்து பயங்கர மூவ்மெண்ட்டில் இருக்குது. பத்துக்கு லைட் வெயிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜீன்ஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ரெண்டு கலர் இது பாருங்கள், இது டார்க் ப்ளூ வருது, இது ஒயிட் வருது. ஸோ கலெக்ஷன் ரொம்ப க்ரொக்கடைல் மாடல்னு சொல்லுவாங்க, சோல்னா அப்படி க்ரொக்கடைல் அந்த மாதிரி நல்லா இருக்கு இது. இது பாருங்க, ஸோ இது ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த க்ரொக்கடைல் ஸ்கின் எவ்வளோ ஆர்டர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கு, அப்படி யூனிக்காக இருக்கு பாருங்க கலெக்ஷன். இது பாருங்க, இது இப்போ சென்னையில் எப்போ இருந்து ரொம்ப ஒரு 2-3 வருஷமாவே ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ. இது இதுவா? ஆமாம் ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு, இது நல்லா இருக்கு பாருங்க. ஸோ ப்ரோ, இப்போ வந்து ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் காட்டியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது தவிர்த்து வேறு எதாவது பண்ணுறீங்களா? ஆ ப்ரோ, நாங்கள் இப்போ இந்த ஷாப் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்கலாம்னு இருக்கோம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ரெண்டு ஷாப் இருக்குது, நம்மளது மென்ஸ்வேர் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். ஓகே, ஓஎம்ஆர் அண்ட் கேகே நகரில் வந்து ரெண்டு ஷாப் இருக்குது, ஆல்ரெடி அங்கே சென்னையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட் பாய் ஷூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா பீரியடில் நிறைய ரொம்ப இதுவாகிட்டாங்க, நாங்கள் முடிஞ்சளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம் ப்ரோ. ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அவங்க என்ன டெவலப் பண்ணுறது என்ன பண்ணலாம், இன்டீரியல் நம்ம ஆள் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம இன்டீரியல்லாம் பண்ணிட்டு என்ன ஸ்டாக் வேணுமோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கும். அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும்? கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ. பிஸ்னஸ் பண்ணால் எல்லாரும் பண்ணும் ப்ரோ. கண்டிப்பாக சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை, அதுதான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நாங்கள் காட்டியிருக்கோம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வீடியோலேருந்து வந்து அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் ஸ்வீட் அண்டு ஷார்ட்டாக நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு ஒரு கலெக்ஷன் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து வெறித்தனமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சில கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் அது சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன். ஏன்னா நானும் நிறைய ஷூ வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில். பட்டு இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் பார்க்கல, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நார்மலாக வெளியே ஒரு இம்போர்ட்டட் ஷூ நீங்கள் போனாவே ஒரு 600-700 அந்த இதில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு 350 எங்கள் ஷூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா வர்த்து தான் நான் சொல்லுவேன். ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீட்டெயில்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ரீட்டெயில்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் வந்து ப்ரோ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஷூ பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் பார்த்த ஷூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோவோட நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த கலெக்ஷன் வந்து இருந்தால் அந்த டைமுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நான் திருப்பி அதுதான் சொல்கிறேன், கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி உங்களுக்கு போயிட்டே இருக்கும், இதே கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோவோட நம்பருக்கு அமிச்சிங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் அந்த கலெக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த டைமில் என்ன கலெக்ஷன் இருக்கோ அந்த கலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ டெலிவரியெலாம் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் நம்பி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஜென்யூனான செல்லர் தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பேமெண்ட் அது எந்த இஷ்யூஸும் வராது, கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, டெலிவரி வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கிவ்வே கொடுக்குற மாதிரி. ஸோ கிவ்வே என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த கிவ்வேயில் வந்து உங்களால் கலந்துக்க முடியும். ஸோ கிவ்வே என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10,000 வியூஸ் வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து எவ்ரி 10,000 வியூஸ்க்கு வந்து
வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ஷூ வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன். ப்ரோ வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து அந்த ஷூ சைஸ் என்ன என்ன மாடலில் வேணும் அது அவரை கேட்டுட்டு அவருக்கு பிடிச்ச ஷூவே ஒரு கிவ்அவே கொடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 10,000 20,000 போயிடுச்சு அப்படின்னா அந்த 10,000 பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கிவ்அவே, அந்த மாதிரி எவ்ரி 10,000 வியூஸ்க்கு வந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பண்ணுறது என்னன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கிவ்அவேல வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஷூஸ் வந்து கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனில் ஒரு ஷூ வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கிவ்அவே நான் கொடுக்க போகிறேன். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ப்ரோவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரான்சைஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஷூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.